ஹாரர் வகைகள்லேயே ரொம்பவும் சிக்கலான, சொல்ல போனா எடுக்கிறதுக்கு தயங்குற ஒரு வகை இருக்கு. அதுதான் சைக்காலஜிக்கல் ஹாரர். இந்த சைக்காலஜிக்கல் ஹாரர் வகையில எடுக்கப்பட்டு மிகப்பெரிய விருதுகளையும் வெற்றியையும் வாரி குவித்த ஒரு அற்புதமான உலக சினிமா தான் ரோஸ்மேரிஸ் பேபி. படத்தோட ஆரம்பத்துல டைட்டில் போடும்போது ஒரு தாலாட்டு பாட்டு கேக்குது. அதன் பிறகு ரோஸ்மேரியை அறிமுகப்படுத்துகிறாங்க. ரோஸ்மேரி தான் இந்த படத்தோட கதாநாயகி. தன்னுடைய கணவனோட புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபுகுறான். அங்கே போகிற அவளுக்கு தெரியாது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் தன்னோட வாழ்க்கை அப்படியே மாறப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை கனவு கண்டு அங்கே ஆரம்பிக்கிறாள் அவளுடைய வாழ்க்கையை. அந்த குடியிருப்பு பிரதேசத்தில் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சி அவங்களோட சந்தோஷமாக சகஜமாக பழக தொடங்குறா ரோஸ்மேரி. ஆனால் அவளுக்கு தெரியாது உண்மையிலே அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி. இந்த சந்தர்ப்பத்தில் அவள் கர்ப்பம் தரிக்கிறா. கர்ப்பம் தரித்த பிறகு அயல்லவர்கள் எல்லாருமே அவளை பார்க்க வர்றாங்க. அதில் முக்கியமாக ரெண்டு தம்பதிகள் இருக்காங்க. அவங்க இவளுக்கு ஒரு மருந்தை கொடுக்குறாங்க, புத்தகங்களை கொடுக்குறாங்க, கர்ப்ப காலத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சில விஷயங்களை அறிவுறுத்துறாங்க. அதே மாதிரி இவளும் கேட்க தொடங்குறா. ஆனால் அதுக்கு பிறகு இவளுடைய தோற்றத்திலையும் செயல்பாடுகள்லையும் மிகப்பெரிய மாறுபாடு ஏற்படுது. அவளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை வளர வளர அவளுடைய உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுது. உடல் மெலிந்து போறா, தலைமுடி கொட்டி போகுது, ஒரு இரத்த சோகை ஏற்பட்ட நோயாளி மாதிரியே மாறி போறா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அவளுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த நேரம் இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் பெண்கள் இருக்கக்கூடாதுங்கிற விஷயம் தெரிய வருது. இதை அயலவர்களோட பகிர்ந்துக்கிறா. ஆனால் அவங்க அதை பற்றி பேசாத, மற்ற மருந்துகளையோ டாக்டர்களையோ போய் பார்க்காதன்னு இவளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூலிகை மருந்தை தொடர்ந்து குடிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இவளுக்கு இந்த குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது தன்னோட குழந்தையோட பேச தொடங்குறாள். வயிற்றில் இருக்கிற குழந்தையோட ஆறுதலாக அவள் பேசுகிற ஒவ்வொரு சந்தோஷமான தருணங்களையும் தன்னுடைய தாய்மையை எண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாள். ரோஸ்மேரிக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறது சூனியக்காரர்களுடைய வழக்கம் அப்படிங்கிறது தெரிய வருது. அதிர்ச்சி அடைகிறாவ அயலவர்கள்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக வேறு இடத்துக்கு போகிறா. ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குழந்தை பிறக்கிற நேரம் மறுபடியும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறா. ஒரு கட்டத்தில் குழந்தை பிறக்குது. ஆனால் அவளால் குழந்தைய பார்க்க முடியலை. குழந்தை இறந்தே போய்விட்டதா எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குழந்தை பலியிடப்பட்டிருக்கு அப்படின்னு இவன் நினைக்கிறா. ஒரு நாள் இவன் தனிமையில் இருக்கும்போது தூரத்தில் குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்குது. அங்கே போய் பார்க்கும்போது அந்த குழந்தையை சுற்றி அயலவர்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கிறா. அயலவர்கள் சூழ்ந்திருக்க அந்த குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கு. அந்த குழந்தையை போய் பக்கத்தில் பார்த்ததும் அவள் அதிர்ச்சி அடைகிறா. குழந்தையோட கண்கள் ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்கு. ஏன் இந்த மாதிரி கண்கள் சிவந்திருக்கு அப்படின்னு கேட்க அது தன்னுடைய தந்தையோட கண்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தோட தலைவன் சொல்கிறான். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் புரிய வருது. உண்மையிலேயே அவளுக்கு பிறந்திருந்தது சாதாரண குழந்தை இல்லை, சாத்தான். சூனியக்காரர்களாக இருக்கிற அந்த அயலவர்கள் அத்தனை பேரும் இணைந்து ஒரு அமானுஷ்ய தருணத்தில் அவளோட சாத்தான உறவு கொள்ள செய்து சாத்தானுடைய குழந்தையை பிரசவிக்க வைத்திருக்காங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வருது. கதறி அழுகிறா. ஏன் இந்த மாதிரி செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோடு கேட்குறா. ஆனால் அவங்க எல்லாம் இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி தங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க. ஆனால் அவளால் எதையுமே தாங்கிக்க முடியலை. இந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை தொடர்ந்து அழுகுது. உடனே அவள் தாங்க முடியாத தாய்மையினுடைய வேதனையோட குழந்தைய போய் பார்க்குறா. அவளுக்கு அன்பு பீரியடுது. அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாட தொடங்குறா. இதோட இந்த திரைப்படம் நிறைவு பெறுது. 1967 இதே பெயரில் வெளியான ஒரு நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ரோஸ்மேரிஸ் பேபி. இந்த நாவலை எழுதியிருந்தார் இரா லெவின். இவருடைய நாவல தலைவர் ரோமன் பொலான்ஸ்கி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. ஐரோப்பிய சினிமாக்களோட பாணியில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கதா பலரும் சொல்லியிருக்காங்க. அதாவது பேய் சம்பந்தப்பட்ட கதையாக இருந்தாலும் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துலையும் சாத்தான்களை காட்சிப்படுத்தவே இல்லை. அதே மாதிரி மாடியிலிருந்து ஒரு பெண் தற்கொலை செய்கிறது, கண்கள் குருடாகிறது, இந்த மாதிரி எதையுமே இந்த மோசமான காட்சிகளாக நமக்கு காட்டாமல் அதை வெறும் வசனங்களாக காட்டியிருப்பாங்க. ரசிகர்கள் தங்களுக்கிடையிலேயே ஊகிக்கக்கூடிய விதத்தில் இந்த காட்சிகள் எல்லாமே அமைய பெற்றிருக்கும். அமெரிக்காவினுடைய 100-ஆண்டு கால சினிமாவையொட்டி 100 சிறந்த திரைப்படங்கள் வரிசையில் இந்த திரைப்படத்தையும் இணைத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இடம்பெற பல காட்சிகள் கனவா நனவா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பத்தையே உண்டு பண்ணியிருக்கும். இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அன்பு மிகவும் ஆபத்தானது. அதாவது தாய்மைங்கிறது எல்லா குழந்தைகளையும் அப்படியே
குழந்தைகளை நேசிக்க வைக்கும். மனித குழந்தைகளாக இருந்தால் சரி, ஆனால் சாத்தானோட குழந்தைகளை எப்படி நேசிக்கிறது? அது தாயால் தான் முடியும், தாய்மையால் தான் முடியுங்கிறத இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. உலகத்தினுடைய மிக சிறந்த சைக்காலஜிக்கல் ஹாரர் திரைப்படங்கள் வரிசையில் இந்த திரைப்படம் போற்றத்தகு படைப்பாக அமைந்திருக்கு.